இதுதான் 1 rupee செக்மெண்ட் பிரதர். ஓகே, இந்த ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 rupee பெர் ஸ்கொயர் ஃபீட். ஓ, 1 rupee தானா? நம்பவே முடியல. இது எல்லாமே பக்கா வினைல் வால் பேப்பர்ஸ், வாஷபிள் கூட உங்களுக்கு. எப்படி ப்ரோ, நம்ம A4 ஷீட் பேப்பரே 1 rupee தராங்க, இது எப்படி 1 rupee? அது 1 rupee தர மாட்டாங்க. அது கூட 1 rupee தர மாட்டாங்க. உங்கள் வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? 600. 600 rupees வந்து வாங்கிடலாம்ல ஃபுல்லாக. வா, ஸோ அப்போ இந்த வால் பேப்பர் ஒட்டினா அந்த ஒரு படத்தில் நம்ம சிவா வெளியே குடிச்ச மாதிரி இருக்கும், உள்ளே போனோடனே பங்களா மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ப்ரோ, அப்போ 1 rupee உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு 2 rupees விற்கலாமா? ஏன்னா அதுவே கம்மியான ரேட்டு தானே. இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது, அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. எல்லாம் எம்போசிங் டெக்ஸ்டர் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாம் இம்போர்ட்டடா? எல்லாமே இம்போர்ட். ஸோ ஒரு வுட் ஹவுஸில் நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். சிமெண்ட் ஃபினிஷ், ரஸ்டிக் ஃபீல். ஓகே, ரஸ்டிக் ஃபீல். என்ன ப்ரோ, மரத்தை அப்படியே செஞ்சுருக்கீங்களா? பக்கா நேச்சுரல் உட் ஃபினிஷ் இருக்குது. நீங்கள் உடல் பேனலிங் போனால் என்ன எக்ஸ்பென்சிவோ, முக்கியமாக பெட்ரூம் ரெடி பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் சர்ப்ரைஸாக பண்ணுவாங்க. சர்ப்ரைஸாக? ஆ, நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க ப்ரோ. நீங்கள் உடன் பேனலிங் பண்ணால் காஸ்ட் எங்கேயோ போயிடும். ஆமாம், உடன் பேனலிங் வால்வி ஈஸியான வேலை. வால் சீலிங் பண்ணிங்கன்னா டக்குனு வந்து 2 hours ஓட்டிட்டு முடிச்சு வெளியே போயிடும். ஃபேப்ரிக் கோட்டிங்கா? ஆமாம், மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கு. இது ஒரு டைமில் 100 rupees ஸ்கொயர் ஃபீட் இருந்தது, இன்னைக்கு வெறும் சப்ளை மட்டும் 20 rupees ஸ்கொயர் ஃபீட். சத்தியமா நம்ப முடியல ப்ரோ, உண்மைதான் சொல்றீங்களா? அவங்க அப்பா வந்து என் பையன் இன்னைக்கு பண்ணி கொடுத்தோம் சொன்னாரு. அதுக்காக இந்த இமேஜ் தேடி எடுத்துட்டு, இந்த இமேஜ் அவங்க பெட்ரூம் பையன் ரூம் பார்த்தீங்கன்னா 10x10 wall. IPL CSK கஸ்டமைசேஷன் பண்ணி வீட்டில் வால் ஓட்டுறாங்க, பண்ணி தருவீங்களா? அதனால பண்ணி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா புது டீலர்ஷிப் யாரா கேட்குறாங்க, என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா புது டீலர்ஸ், அவங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், அவங்க இனிஷியலாக கேட்டலாக்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் ஷோரூம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வால்பேப்பர்ஸ் வந்து ரூமில் ஒட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால 1 rupee வந்து வால்பேப்பர் தராங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அண்ட் வீடியோ வந்து மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கம் ஆன், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? பிரவீன் ப்ரோ. ஃபைன் ப்ரோ. என்ன ப்ரோ, வால்பேப்பர் கலர்லேயே டிஷர்ட் போட்டுருங்க நீங்கள்? ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ 1 rupee ஃப்ரெண்டு நம்பவே இல்லை. ஸோ எப்படி 1 rupee வால்பேப்பர் தெரியுங்க? கண்டிப்பாக சார், நாங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலாக ஓகே பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்டாக்ஸ், அது எங்களுக்கு டெட் ஸ்டாக் கன்சியூமர் யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு அது காஸ்டிங் தரணும். ஓ சரி, 1 rupee இருக்கு, 5 rupees இருக்கு, 10 rupees இருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் இல்லை கொடுக்க மாட்டாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்க, நிறையவே இருக்கு. தாராளமாக நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், கையிலே மெட்டீரியல் கொடுத்துருவோம். பேசிக்கா லாஸ் தான். ஓகே, பட் ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ் பண்ணுறோம், நிறைய பேர் வால்பேப்பர்ஸ்னால் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ 1 rupee பார்க்க வந்துட்டு ரெகுலர் கேட்டலாக்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு எல்லாம் புதுசாக ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பெயிண்ட்டுக்கு பதிலாக வால்பேப்பர்ஸ். ஆமாம், முன்னாடிலாம் இப்போ நிறைய பேருக்கு வால்பேப்பர்ஸ் பற்றி தெரியாது இல்லையா, எல்லாம் பெயிண்ட் தான் அடிப்பாங்க. அது இன்னொரு ரீசன் என்ன, காஸ்ட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வருது இல்லையா? இப்போ எல்லாமே எக்கனாமிக்கல் ஆயிடுச்சு. வால்பேப்பரும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் காஸ்ட் ஈக்குவலாக வந்துச்சு, பெயிண்டிங்கும் வால்பேப்பர் ஈக்குவல் காஸ்டிங் தான் வருது. தாராளம். ஸோ நம்ம வந்து பெயிண்ட்டுக்கு பதிலாக வால்பேப்பர் போகிறதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஈஸி, பெயிண்ட்னா நீங்கள் திங்ஸ் வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கான டஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே இருக்கும், வால்பேப்பர் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஓகே, ஒரு ரூம் ஓட்டினா ஒரு நாள் ஓட்டிட்டு வெளியே வந்துடுவோம். ஓகே, நான் கொடுத்து 1 rupee காஸ்டிங்னா பெயிண்ட்டோட சீப்பு, உங்களுக்கு ஒட்ட தெரிஞ்சதுன்னா நீங்களே 1 rupee வாங்கி ஓட்டிட்டு போயிடலாம். ஒரு ரூம் ஃபுல்லாக தாராளமாக துடைக்கலாம், இதெல்லாம் 100% வாஷபிள் தான், வினைல் வால்பேப்பர்ஸ் இது எல்லாமே. ஓகே, நீங்கள் கோலின் சோப்போட துடைச்சிக்கலாம் தாராளமாக. நீங்கள் இப்போ பெயிண்டிங்னா வந்து அதுக்கு ஒரு லேபர் தனியாக இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? வால்பேப்பர் வந்து நம்மளே ஒட்டிக்கலாமா? எப்படி தாராளமாக ஒட்டிக்கலாம், ஈஸி ப்ரொசீஜர் தான். இதுக்கு ஒரு பவுடர் இருக்கு, பவுடரை தனியில் மிக்ஸ் பண்ணணும், சிஎம்சி பவுடர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதை தனியில் மிக்ஸ் பண்ணணும், திக்னஸ் வரும். ஓகே, கூட ப்ளூ பான் ஒரு ஃபெவிகால் வைப்பாங்க ஹார்ட்வேரில், அதை மிக்ஸ் பண்ணணும். ஓகே, பட் இது திக்னஸ் வந்தனே ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணி ஒட்ட வேண்டியது தான். இதான் ப்ரொசீஜர், சிம்பிளாக இருக்குது. எல்லாம் நாங்கள் சினிஃபில் நிறைய பேர் பண்ணுறோம். ஓகே, கிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா புகாரி ஹோட்டல், ஹில்டன் ஹோட்டலில். ஓ, இந்த மாதிரி சினிமா ஸ்டார்ஸ் செலிபிரிட்டிஸ் அவங்க வீட்டுக்குலாம் உங்கள் வால்பேப்பர் சொல்கிறீங்களா? படத்துக்கே ஒட்டணும். ஓகே, நிறைய பேர் லுக்கே மாறிடும், வால்பேப்பர் தான் லுக் அண்ட் ஃபீல் வீட்டுக்கு. நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 hours ஃபுல் வீடு ஒட்ட பண்ண விட ஹாலில் ஒரு வால் கான்செப்ட் வரும், லுக்கே மாறிடும், லுக் அண்ட் ஃபீல் மாறிடும். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட்ல போட்டுருவோம், சரி கேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா PDF அனுப்புறோம், நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன ஸ்டாக்ஸ் அவைலபிள் பார்த்துட்டு ட்ராவல்ஸ், ரதிமீனா ட்ராவல்ஸ், ரங்கநாதன், KPN எல்லாம் இருக்குது, நாங்கள் பஸ்ஸில் நீங்கள் பஸ்ஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம்.
ஓட்டிக்கலாம். ஓகே, அவங்களே வாங்கி ஓட்டிக்கலாம்ல. சோ சிம்பிள். இதெல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி அவங்களே ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிறாங்க நிறைய பேர். சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு. 1 ரூபாய்க்கு தரீங்க, 5 ரூபாய்க்கு தரீங்க, இவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னே கூட்டம் குமிஞ்சிருக்குமே இங்க. நீங்க சரணோசமே கடையில ஷட்டர்ல மூடி வெளிய வந்துச்சோம். அப்படியே அந்த லெவல் பண்ணாரு விஷயங்களா? வாவ். எக்கச்சக்க ஆல்மோஸ்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. எல்லாமே பார்க்கலாம். ஓகே. இதுல தான் 1 ரூபாய் செக்மெண்ட் பிரதர். ஓகே. ரோஸ் எல்லாமே பாத்தீனா 1 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட். ஓ, 1 ரூபாய் தானா? நம்பவே முடியல. இது எல்லாமே பக்கா வினைல் வால்பேப்பர்ஸ். வாஷபிள் கூட உங்களுக்கு எதுமே லோ குவாலிட்டி. இதெல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சிக்கலாமா? நார்மலா தொடக்கலாம். டேய், இது 1 ரூபாய் தானா? இதெல்லாம் வினைல் பக்கா வினைல். எப்படி ப்ரோ, ஒரு நம்ம A4 ஷீட் பேப்பரே 1 ரூபாய்க்கு தராங்க. இது எப்படி 1 ரூபாய்? அது 1 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. அது கூட 1 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 1 ரூபாய் பாத்தீங்கன்னா, ரோல் பாத்தீங்கன்னா 58 ஸ்கொயர் ஃபீட். சரி. ஒரு ரோட் வில 60 ரூபாய் பிளஸ் டாக்ஸ். அவ்வளவுதான். உங்களுக்கு எத்தனை ரூபாய் திரும்ப வாங்கிட்டு போறலாம். இன் கேஸ் 500 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்க 10 ரூபாய் வாங்கணும். உங்க வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 600. 600 ரூபாய்க்கு வந்து வாங்கிடலாம்ல ஃபுல்லா? வாவ். ஒரு ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 10x10 ரூம் எடுக்கிறீங்கன்னா ஒரு வால் 100 ஸ்கொயர் ஃபீட். ஒன்னு ஒரு வாலுக்கு ரெண்டு வால் தேவைப்படும். ஒன் டூலயே பாத்தீங்கன்னா இப்ப காம்பினேஷன் ஓட்டலாம். ஒரு வால் நீங்க ப்ரௌன், ஒரு வால் லைட் ஷேட். ஓ, மாத்தி மாத்தி ஓட்டிக்கலாமா? நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு உங்களுக்கு. ஓ, இதெல்லாம் 5 ரூபீஸா? ஓ, 5 ரூபீஸ்னா கொஞ்சம் டிசைன் வேற மாதிரி. கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒன் டூல ஃபுல்லா பிளைனா இருக்கும். 5 ரூபீஸ் ஃபுல்லா டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, கோலம் போட்ட மாதிரி இருக்கு. இப்போ நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலா ஒரு வால் நீங்க ஓட்டா அவ்வளவு கிராண்டா இருக்கும். ப்ளூ கலர் வால்பேப்பர். இது ரொம்ப சூப்பரா இருக்கே. சூப்பரியா? ஏ ப்ரோ, இந்த யூடியூபுக்கு இந்த வீடியோஸ் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் வேணும்ல? அதுக்கு கூட இது போட்டுனா சமையா இருக்கும்ல பேக்ரவுண்ட். நிறைய யூடியூபர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படியே பேக்ரவுண்ட் நிறைய யூடியூபர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. இதுதான் நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும் ப்ரோ. சோ இது யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் போட்டு சமையா பண்ணலாம். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த 1 ரூபாய் 5 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் நாங்க பண்ண மாட்டோம். இது வந்து வெறும் சப்ளை மட்டும் தான் ப்ரோ. எதுக்கு ப்ரோ, நாங்களே இன்ஸ்டால் பண்ணிக்க மாட்டோமா? இல்ல, நிறைய பேர் வாங்கி பண்ணிட்டாங்க. இல்ல, நிறைய பேர் கேட்பாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண மாட்டீங்க. பேசிக்கா ஸ்டாக் லாட், ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்கன்னா ரெகுலர் கேட்லாக்ஸ் 35 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் அபோவ் நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறோம் வித் 5 இயர்ஸ் வாரண்டியோட. ஓகே ஓகே ப்ரோ, அடுத்து வேற மாடல்லாம் காட்டுங்க ப்ரோ. இதெல்லாம் ரெகுலர் செக்மெண்ட்ஸ் பிரதர். இந்த ரேஞ்சஸ் தான் பாத்தீங்கன்னா 35 ல இருந்து அப்படியே ரேஞ்சஸ் இருக்கு. சோ கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ளவர்ஸ். எல்லாமே வித் இன்ஸ்டாலேஷனோட பண்ணிடுறோம் வித் 5 இயர்ஸ் வாரண்டியோட பண்ணிடுறோம். அப்படியே இன்ஸ்டாலேஷனுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறீங்களா? 35 ரூபாய் இன்க்ளூசிங் எவ்ரிதிங். அப்படியே? வாவ். 35 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வால்பேப்பர் வாங்குனா ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ப்ரோ, இதெல்லாம் யாரும் பண்ணி தர மாட்டாங்களே ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன்லாம்? எங்க பண்ணி தரோம்? எங்க லேபர்ஸ் வித் அஸ் எல்லாம் பண்ணி தரோம். வாவ், கிரேட் ப்ரோ. 5 இயர்ஸ் வாரண்டி. நான் ஃபியூச்சர்ல 1 இயர் கழிச்சு 2 இயர் கழிச்சு சர்வீசிங் பண்ணுவேன். ஃப்ரீ சர்வீசிங். ஓ சூப்பர். ஏ, இங்க பாரு யார், ஐஃபில் டவர் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இது என்ன 3D மாதிரி இருக்கு? ஸ்கின் டோன். அதெல்லாம் ஸ்கின் டோன். ஓகே, நிறைய இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலிகண்டா இருக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எலிகண்டா இருக்கு. இதெல்லாம் நீங்க பெட்ரூம்ஸ் ஒரு வால் அதெல்லாம். வாவ், சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்ல பிரீமியம் 3D வச்சிருக்கீங்களே. ஆமாங்க. வாவ், இது செம்மையா இருக்கு. மயில் இறக ரெட் கலர். இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ? இதுவும் சேம் அதே மாதிரி தானா? இல்ல, அந்த ரேஞ்ச் 35 மேல எல்லாமே ரேஞ்சஸ் இருக்கு நமக்கு. ஓகே ஓகே. சோ இந்த பாட்டுக்கெல்லாம் படத்துல அந்த பாட்டு செட் எல்லாம் நீங்க போடுவீங்களா? அரபி குத்து அந்த மாதிரி மூவன் படத்துல பாத்தீங்கன்னா விஸ்வாசம். அப்படியா? சூப்பர். தில்லி குட்டுல ஒட்டி இருப்போம். நேத்து பாத்தீங்கன்னா சந்தான மூவி ஒட்டிட்டு வந்திருக்கோம். அப்படியா? சூப்பர் ப்ரோ. ஃப்ளோ டிசைன்ஸ் இருக்கு அண்ட் குவாலிட்டியா இருக்கு. எல்லாம் எம்போசிங் டெக்ஸ்சர் நீங்க ஃபீல் பண்ணலாம். திக்னஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நல்லா எம்போசிங். எல்லாம் இம்போர்ட்டடா? எல்லாமே இம்போர்ட்டட். எதுவுமே இங்க இல்லை. ஃபாரின்ல இருந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. 3D எங்களுக்கு காமிங்க. எல்லாமே 3D தான். பிளஸ் இன்னும் அட்வான்ஸா பண்ண அந்த கிரீனரி கான்செப்ட்லாம் இருக்கு நமக்கிட்ட. இது செலக்ட் பண்ண ஒரு நாள் பத்தாது போலயே. இங்க கிரீனரி கான்செப்ட்லாம் இருக்கு. வாவ், கிரீன் காட்லயே இருக்கிற மாதிரி. எல்லாரும் ரொம்ப யா, இப்ப சிஸ்டம்லாம் ரொம்ப வொர்க். சோ வெல்ல போய் நீ வந்து பார்க்கணும்ன்ற இப்ப பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சி. அதுதான் இப்ப சம வீட்ல வால்பேப்பர் கிரீன்ல ஒட்டிட்டு உட்கார்ந்து வர்க் பண்ணலாம்ல. வாவ், வுடன் டெக்ஸ்சர். வாவ், சம. சோ ஒரு வுட் ஹவுஸ்ல நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஹீட் ஹவுஸ். சிமெண்ட் ஃபினிஷ். ரஸ்டிக் ஃபீல். ஓகே, ரஸ்டிக் ஃபீல். ஓகே, பிரிக். என்ன ப்ரோ, மரத்தை அப்படியே செஞ்சிருக்கீங்களா? பக்கா நேச்சுரல் வுட் ஃபினிஷ் இருக்கு. நீ உடல் பேனலிங் போனா என்ன எக்ஸ்பென்சிவோ ஆல்மோஸ்ட் அது 30% காஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சம காஸ்ட்லியா இருக்குமே ப்ரோ. இது வந்து ஆல்மோஸ்ட் 30% காஸ்ட் நீ பண்ணிக்கலாம். அப்படியா? அவ்வளவு நேச்சுரல் ஃபினிஷ். நேச்சுரல் வுட் கிரெயின்ஸ் கூட அந்த க்ரூவ்ஸ் ஓட கொடுத்துருப்பாங்க. கண்ணு முதற்கொண்டு ஒரிஜினலா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ வுட் நினைச்ச யாராவது குத்திட்டாங்கன்னா கை வலிக்கும். ஓ, இந்த பேட்டர்னா? இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இதெல்லாம் கிரீப்பர்ஸ் கான்செப்ட். இது பால்கனிஸ் சிட் அவுட். ஓகே, ஒரு போர்டிகோ அந்த மாதிரி சிட் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இதெல்லாம் சூப்பர். இதெல்லாம் பிரிக்ஸ் பாத்தீங்கன்னா நேச்சுரல் நிறைய ஓடி இருக்கும். காஃபி ஷாப்ஸ். எவ்வளோ டிசைன்ஸ் ப்ரோ இருக்கு உங்ககிட்ட? ஆல்மோஸ்ட் மோர் தென் 70,000 டிசைன்ஸ் இருக்கு. 70,000 டிசைன்ஸா? எக்ஸாக்ட். வாவ், நீ என்ன ஃபீல் கேட்டாலுமே கொடுக்கலாம். சோ அப் டு என்ன பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்கீங்க? 2 பீஸ் காபி டரங்க இப்போ. ஓ சூப்பர். ஜி சாம், என்னோட டாட்டூக்கு மேட்சிங்கா நான் இந்த வால் பேப்பர் மாத்திக்கலாம் இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. ஆமால, டாட்டூலாம் வேற போட்டு வச்சிருக்கியா? ஆமா.
வாவ் இங்க பாரு எல்லாமே 3D ஸ்டைல்ல இருக்கு பேட்டர்ன் நிறைய கலர்ஸ் இருக்கு அதுலயே நிறைய இருக்கு பாரு இதுலயே பாத்தீங்கன்னா ஃபெதர் கான்செப்ட் ஒன்னு இருக்கு ஏய் செமையா இருக்கு பா ஃபெதர் கான்செப்ட் இதெல்லாம் கான்செப்டா போலாம் நீங்க பிங்க் கலர் பெட்ரூம் போறீங்க ஒரு வால் கான்செப்ட் நல்லா இருக்கு 3D எஃபெக்ட் சோ பெட்ரூமே பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் லைஃபே வந்து எல்லாருக்குமே கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைப்ப பாத்தீங்களா அந்த மாதிரி நம்மளோட வீட்லயே இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ஒட்டிட்டா செம கலர்ஃபுல்லா இருக்கும் வாவ் இது பாரு கல்லு எல்லாம் அப்படியே வீட்ல வச்ச மாதிரியே இருக்கு டிசைன்ஸ் பார்த்தா எது எடுக்கிறது விடுறதுன்னு தெரியல சத்தியமா நிறைய சாய்ஸ் இருக்கு கன்சியூமர் கஸ்டமர் நிறைய சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க வரும்போது கான்செப்டா கொண்டு வந்தீங்க வீடு வந்து எனக்கு இந்த கலர்ல வேணும் தீம் கொண்டு வந்து நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த ரூம் இந்த மாதிரி போலாம் சாய்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம் ஒரு வால் கிராண்டா டிசைன்ஸ் மிச்ச மூணு வால் பிளைன் டிசைன்ஸ் சாய்ஸ் எடுத்துக்கலாம் சோ நிறைய பேர் புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா எடுத்து விட்டுவாங்க கிட்ட வராங்களா நியூலி மேரிட் கப்பிள்ஸ் நிறைய பேர் வருவாங்க வாவ் சூப்பர் முக்கியமா பெட்ரூம் ரெடி பண்றதுக்காக வருவாங்க சோ லட்சணனா நிறைய பேர் சர்ப்ரைஸா பண்ணுவாங்க அவங்க சர்ப்ரைஸ் நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க ப்ரோ சர்ப்ரைஸ் ஈவென்ட் செங்கல் கூழாங்கல்ல வந்து வச்ச மாதிரியே இருக்கு ஸோ டிவி பேக்ரவுண்ட் இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் எங்கே வேணால் ஓட்டிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டன் டெக்ஸ்சர்ஸ் இது நீங்கள் டிவி பேக் சைடு இதில் வந்து சீலிங் நிறைய பண்ணுவோம் எப்படிலாம் வால்பேப்பர்ஸ் கான்செப்டாக பண்ணுவோம் நீங்கள் சீலிங் எல்லாம் ஐடியா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓ சீலிங்லாம் ஓட்டலாமா தாராளமாக ஓட்டலாம் ஃபீல் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் உடன் பேனலிங் பண்ணால் காஸ்ட் எங்கேயோ போய்டும் ஆமாம் உடன் பேனலிங் வால்வ் ஈஸியான வேலை வால் சீலிங் பண்ணிங்கன்னா டக்கு வந்து ரெண்டு வாரம் ஓடி முடிச்சு வெளியே போயிட்டே இருப்பாங்க நேச்சுரல் உட் ஃபீலிங் இருக்கும் பார்க்கறதுக்கு ஓகே சரி இப்போ ஒரு டவுட் இப்போ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் ஒரு ரூம் ஒரு நாளைக்கு ஓட்டலாம் ஒரு 5000 ஸ்கொயர் ஒரு நாளைக்கு ஓட்டலாம் அதிகபட்சம் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு நாள் ஆகும் ஒரு நாள் ஓட்டலாம் ஓகே இது ஆக பெயிண்ட் அடிக்கினா ஒரு மாசம் ஆமா ஒரே நாள்ல நம்மளோட நினைச்ச வீடியோ லுக் அண்ட் ஃபீல் மாத்திரம் வெளிய வந்துடலாம் நீங்க அவ்வளவு சூப்பர் ப்ரோ இது பார்த்தா தனி செக்மெண்டா பிரிச்சிருக்கோம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் கோட்டிங் மெட்டீரியல் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபேப்ரிக் கோட்டிங்கா ஆமா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா திக்கா இருக்கு ரொம்ப திக்கா இருக்கு இது ஒரு டைம்ல 100 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இருந்தது இன்னைக்கு வெறும் சப்ளை மட்டும் 20 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் பண்றோம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு எப்படி ப்ரோ கிளியர் பண்றோம் அவ்வளவுதான் ஆட்டு தோல் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு ஓகே இல்ல லிமிடெட் டிசைன்ஸ் இருக்கு என்ன அப்படியே நீங்க பாத்து எடுத்துக்கலாம் இந்த செக்மெண்ட் இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபாய் தானா சத்தியமா நம்ப முடியல ப்ரோ உண்மைதான் சொல்றீங்களா எக்ஸாக்ட்லி ரோல் தான் பாருங்க பா என்ன இது வந்து கிரானியூல்ல பண்ண ரோல் இதுதான் கிரானியூரா கிரானியூல் மண்ணு மாதிரி இருக்கும் ஓ அந்த மெட்டீரியல்ல பண்ணதா பா வேற லெவல் ப்ரோ 20 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் தரும் எல்லா ஸ்டாக் ஓ நம்பவே முடியல நம்ம தாஜ்மஹால்ல ஒட்டி இருக்கிற மாதிரி ஒட்டி இருக்காங்க இதெல்லாம் ஒரு டைம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்கு இந்த ரோல் நீங்க ஸ்டாக் கிளியர் பண்றோம் அவ்வளவுதான் அப்படியே 20 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இருக்கதே கிளியர் பண்ணிடலாம் சோ இது கொஞ்சம் தான் உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும் போலயே சீக்கிரம் போயிரும்ல ஒரு 50 ரூபாய் இருக்கு அவ்வளவுதான் இருக்கதே கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஏனா இது வந்து 20 ரூபாய்க்கு தந்தா யார வேணா ஈஸியா வாங்குவாங்க உடனே இது எல்லாமே அப்படினா ஹெவியா இருக்குப்பா டிசைன்ஸ் பார்த்தா நல்லா இருக்கு சம்மர் ராயலா இருக்கு இதே நீங்க ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்கலாமே ப்ரோ 20 ரூபீஸ் ஈஸியா ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு எல்லாரும் விட்டு போயிடலாமே ஒரு பாலம் எல்லாமே இது பண்ணி காமிக்கிறேன் சம கிராண்டா இருக்கு நிறைய பேர் உண்மையிலே தரீங்களா இல்லையான்னு கேள்வி கேக்குறாங்க எல்லாரும் ஒரு பதில் ஒரு மாதத்துக்கு 5 வா இருக்கு 10 வா உண்மையிலே தான் தராங்க வந்து வாங்குவாங்க ஓகே அதான் வேஸ் உண்மையா தான் தராங்க அதனால தான் நானும் டவுட்டா இருந்து உண்மையிலே வந்து பார்த்தா 1 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபாய் 35 அப்படியே வச்சிருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கூட வாங்கிட்டு இருக்காங்க கிரௌடா தான் இருக்கு நேத்தெல்லாம் வந்து செம கிரௌடா இருந்தது இங்க பாருங்களேன் ஃபுல்லா வந்து இந்த கீழே கபோர்டு கீழே ஃபுல்லாவே வந்து கேட்டலாக் கேட்டலாக் வச்சிருக்காங்க இவ்வளவு கேட்டலாக்ஸ் இருக்கு ஆமா அள்ளிட்டு போய் எங்க ஒட்டுவ தலையில ஒட்டுவியா கீழே கூட ஒட்டலாமா தெரியுமா இப்ப நம்ம நிக்கிறோம்ல சீலிங் இது கூட கிட்டத்தட்ட வால்பேப்பர் இல்ல அந்த மாதிரி கீழே ஃப்ளோர் மேட்டிங்ஸ் கூட இவங்க கிட்ட இருக்கும் ஃப்ளோர் மேட்டிங்ஸ் இருக்கு கிரீனரிஸ் இருக்கு இப்ப வந்து ஹை எண்ட் செக்மெண்ட்ஸ் காட்டுறேன் சொல்லியிருக்காரு அதை போய் பார்க்கலாமா ப்ரோ என்ன இது தனியா ஒரு ஹை எண்டுக்காக ஒரு ஹை எண்ட் செக்மெண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ஸ் ஆர்கிடெக்ஸ் மெயினா வந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா இருக்கு நார்மல் செக்மெண்ட் மேல இல்ல அவங்க தனி செக்மெண்ட் இல்ல ஓகே சோ ஆர்கிடெக்ட்னா அந்த தாஜ்மஹால் எல்லாம் கட்டறாங்கல அந்த மாதிரியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபேப்ரிக் வால் பேப்பர் ஓகே கேட்டிங்க நம்ம கிழிக்கு இதெல்லாம் கிழிக்கவே முடியாது பக்கா ஃபேப்ரிக் இதெல்லாம் வாவ் இல்லையா தாஸ் வெச்சுப்பாங்க கிழிக்கவே முடியாதுனால இல்ல ஃபேப்ரிக் வால் பேப்பர்ஸ் இருக்கும் so,
வேற லெவல்ல இருக்கு இது. துணியில பண்ண வால்பேப்பர். வெல்வெட் துணியில பண்ண வால்பேப்பரா? தெரியல. ராயல் வெல்வெட்டா? பாறேன். மோஸ்ட்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இத வாங்கி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஓட்டுவாங்க. கமர்ஷியல். சோ இது மோஸ்ட்லி ஒரு கமர்ஷியல் செக்மெண்ட் சொல்லலாம். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட். இதெல்லாம் 300 பீஸ் கிராஃபிக்ஸ் வந்து தெரியுமா? ஆமா. இந்த கிராண்டியஸ்ல. சோ உங்களோட கிராண்ட் அந்த ஃபைனல் பிரைஸ் இது 300. வாவ். ஓ 300 க்கு இவ்ளோ கிராண்டா இருக்குமா? ஓ. வாவ். சோ இந்த 글ிட்டர்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ஆமா. ஏகப்பட்ட டெக்ஸ்டர்ஸ் வந்திருக்கு யார் எல்லாமே இம்போர்ட்டடா ப்ரோ எல்லாமே எப்படி ப்ரோ இதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க டைம் எடுத்து பண்ணுங்க பெரிய குழுவே வச்சிருக்கீங்க போலயே ஓகே நிறைய இருக்கு சைனீஸ் இருக்கு மலேசியன் இருக்கு கொரியன் இருக்கு கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்கா நிறைய ஜெர்மன்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் ஜெர்மன் ஸ்டைலா அதான் ஜெர்மன் ஸ்டைல் சைனீஸ் பேசிக்கா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் சைனீஸ் சைனீஸ் மலேசியன் அடுத்த ரேஞ்ச் அடுத்து கொரியன் அந்த நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட் சாய்ஸஸ் கஸ்டமர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வராங்க அவங்க அஃபோர்டபிள் ரேட் இருந்தானா அது ஏத்த மாதிரி கேட்டலாக்ஸ் இருக்கு ஓகே எங்களுக்கு இந்தியன் தான் பாங்க நாங்க இந்தியால தான் இருக்கு எங்களுக்கு இந்தியன்ல வேணும்னா அந்த மாதிரி இருக்கு நீங்க ஸ்ரீங்க அம்பானிஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்ப ஆமா இல்ல நிறைய பேர் ஸ்பென் பண்ணுவாங்க வால்பேப்பர் சீட் பெயிண்ட் அடிச்சா இவ்வளவு பே 1 லட்சம் ஆகும் வால்பேப்பர்னா 120000 1 லட்சம் ஆகும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகே 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 பெயிண்ட் ஆல் பெரிய தரவலி 10 லேபர் மேக்கணும் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஒரு 1 லட்சம் ஆகுதுனா வால்பேப்பர் 120000 டிஃபரன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் லைட்டா ஆனா சம கிராண்டா இருக்கும் ஓகே மாறிடும் சோ அப்ப இந்த வால்பேப்பர் ஓட்னா அந்த ஒரு படத்துல நம்ம சிவா தமிழ் படத்துல வெளிய குடிசை மாதிரி இருக்கும் உள்ள போனோனே பங்களா மாதிரியே இருக்கும் அதான் வால்பேப்பர் அதான் நீங்க எங்க பில்டிங்கே பாருங்க இந்த 60 இயர்ஸ் ஓல்ட் பில்டிங் வெளிய எப்படி உள்ள வர எப்படி பாத்தீங்களா அதுதான் இப்ப ஜெல்ல ஒரு பெயிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா டிசைன் பெயிண்டர்ஸ் வந்து டெய்லி வேலைக்கு வரணும் ஆமா அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும் நம்ம ஒரு 10 பேர் பங்க வீட்டுக்குள்ள ஓகே இனி கோவிட் டைம்ல அவங்களுக்கு அலோ பண்ணவே தெரியாது கண்டிப்பா பெஸ்ட் திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளிய வைக்கணும் டஸ்ட் கெஸ்ட் ஸ்மெல் பெரிய process பெயிண்டிங் வால்பேப்பர் அப்படி கிடையாது நீங்க ஒரு பெட்ரூம் நீங்க ஓட்டணும் ஒரு ரூம் எனக்கு கொடுத்தீங்கன்னா திங்ஸ் ரெண்டு அடி தள்ளி வச்சுட்டு அந்த வால்ல ஓட்டிட்டு ஒரு நாள் ஒரு ரூம் முடிச்சிடலாம் முடிச்சு வெளியே வந்துடலாம் நீங்க ஆக்சுவல் ரூம் யூஸ் பண்ணலாம் ஆமா இது வந்து நம்ம திங்ஸ் மேலேயே ஸ்பில் ஆகாது எதுவுமே ஆகாதுல்ல ஸ்மெல் அந்த டாக்ஸ் எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸி ஈஸியான வேலை பெயிண்ட்க்கு ஒரு மாற்றா இதை கொண்டு வந்துட்டீங்க நிறைய அப்ப பெயிண்டர்ஸோட அந்த மார்க்கெட்லாம் அப்படியே அடி வாங்குமே ப்ரோ அவங்க பாதிக்க கூடாது பட் இருந்தாலும் சொல்லிடுறோம் கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸ் மெயினா அதுதான் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் தெரிஞ்சதுன்னா பெயிண்டை விட்டு எல்லாரும் வால்பேப்பர் வாங்குவாங்க பெயிண்ட் ஸ்மெல் ஒத்துக்காதவங்களே அந்த வால்பேப்பர் கண்டிப்பா கோவிட்ல வந்து கூட்டம் சேர்க்க கூடாது அந்த வால்பேப்பர் ஈஸியான வேலை புதுசா வீடு கட்டும் போதே அந்த வெள்ளை வெள்ளை அடிச்சுட்டு கொண்டு வந்து வேற பெயிண்ட் அடிக்க வேணாம் கொண்டு போலாம் வெறும் வெள்ளை ஐவரி தான் அடிப்பாங்க வால்பேப்பர் இருக்கு
போட்டு கொடுப்பீங்களா? நிறைய போட்டு வச்சிருக்கீங்களா? அதை கேட்டலாம் உங்களுக்கு கஸ்டமைஸ் எப்படி இருக்கணும் நான் காமிச்சிடறேன். ஃபுல்சிதே காமிச்சாதே நீங்க பாத்துறீங்க. காமிங்க பப்ளிக் மேனே தெரியும் அதெல்லாம் கண்டிப்பா. இல்ல எனக்கே வந்து அவெஞ்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ ஒட்டலாம் அப்படினு. நீங்க பாசி நிறைய கிரேஸ் அமெரிக்கா பண்ணலாம். ஓகே ப்ரோ. Guys, இப்ப பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பாரு, ரொனால்டோ போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன கிட்ஸ் ரூம் கேட்டிங் தெரியுமா நீங்க? ஸ்பெஷலா ஆமா ஆமா, அது ஃபுட்பால் பிரியர் அவர். அப்படியே பைத்தியம் அவர். அவங்க அப்பா வந்து என் பையன் இன்னைக்கு பண்ணி கொடுத்தோம் சொன்னாரு. அதுக்காக இந்த இமேஜ் தேடி எடுத்துட்டு இந்த இமேஜ் அவங்க பெட்ரூம் பையன் ரூம் பாத்தீங்கன்னா 10x10 வால், அந்த பையன் பேக்ராப் போட்டு ஒரு வால் இந்த போட்டோ ஓட்ட போறோம். கஸ்டமர் ரெடி பண்ண இமேஜ் தான் இது. கஷ்டப்பட்டு பண்ணீங்க. ஆமா ரொம்பவே. அப்ப அந்த பையன் பெரிய ஃபுட்பால் பிளேயரா வருவான் பழைய ரொனால்டோ மாதிரி. என்ன இமேஜ் கேட்டாலும் பண்ணிக்கலாம். அப்ப வந்து நிறைய நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கிரிக்கெட் தோனி ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. வீட்டுல வந்து கப்பல் இமேஜஸ் ஃபேமிலி போட்டோ அந்தலாம் கஸ்டமைசேஷன் பண்ணி ஒரிஜினல் கேமரா எடுத்த இமேஜ் கொடுத்தீங்க டால்மா பண்ணலாம். இது டிஃப்ரெண்டாக இருக்கும் போது 3D இமேஜஸ் இது நிறைய பேர் டைனிங் ஹால்ஸ் சிட் ஹவுஸ் எல்லாம் தனியாக டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க கஸ்டமைசேஷன். இது பேசிக்காக முரால்ஸ்னு சொல்லுவாங்க. பேசிக்காக முரால் 3D முரால்ஸ்னு சொல்லுவாங்க. 3D முரால்ஸ் 3D முரால்ஸ் கஸ்டமர் நிறைய முரால்ஸ்லாம் கேட்குறாங்க இப்போ. சரி, அவங்களும் இது டிஃப்ரெண்டான கான்செப்ட். இது இந்த மாதிரி நிறைய இமேஜ் இருக்குது. அவங்க என்ன பிடிச்சிருக்கோ எப்படி எடுத்து கொடுத்தாங்கன்னா ஹை கிளாரிட்டி இமேஜ் இருக்கும் எடுத்து டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது சிட் அவுட் டைனிங் இல்லை தனி ஸ்பெஷல் ரூம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க யோகா பண்ணுறாங்க அந்த மாதிரி ரூம்ஸ் தனியாக பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் கஸ்டமர்ஸ். இந்த மாதிரி குண்டான பொண்ணுங்களையும் இந்த மாதிரி போட்டு கொடுப்பீங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஃப்ளோரிங்காக. சோ நம்ம எக்ஸ்டீரியர்லாம் போடலாம். எக்ஸ்டீரியர் போட்டு டெரஸ் டெரஸ் கார்டன்ல பார்க்கறாங்க. இப்போலாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில எல்லாம் யார் வீட்லயுமே கார்டனே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லா கான்கிரீட் தான். அந்த மாதிரி ஒரு கார்டன் ஃபீல் கொடுக்கணும்னா இத போட்டுக்கலாம்ல. ஒரிஜினல் கிராஸ் போனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டு பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க திக்னஸ் நிறைய இருக்கு. 25mm இருக்கு, 35mm இருக்கு, 40mm இருக்கு. இத பத்தி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் ப்ரோ. இதுல இப்ப தண்ணி விழுந்ததுனா அப்படியே கீழ அதுவே போயிடும். அதுல பாத்தீங்கன்னா ஹச்சில ஹோல்ஸ் இருக்கும். அதுதான். அந்த ஹோல்ஸ் வழியா அதை வெளிய போயிடும். தண்ணி உள்ள போயிடும். இது எக்ஸ்டீரியர் போட்டுக்கலாம். நிறைய பேர் பால்கனி பண்ணிக்கலாம். ஒரு கோயில்ல ஒவ்வொரு சுரங்கத்துல நிறைய தங்க இருக்கும்.
அப்படி மேக்ஸிமம் ஆல் ஓவர் இந்தியா மெட்டல் சப்ளை பண்ணுவோம். ஓகே ஓகே. சோ இங்க இருந்து டெய்லி 18 பாம்பே டெல்லி கர்நாடகா பெங்களூரு இங்க இருந்து ஸ்டாக்ஸ் டெய்லி பேக் ஆகி போகும். ஓகே ஓகே. ஓகே சோ ரிசன் ஆர்டர் குடுக்குறாங்கன்னா இப்போ இன் கேஸ் இந்த நம்பர் ஆர்டர் தரங்க எல்லாத்துக்கும் ரேக் நம்பர்ஸ் இருக்கும் டிசைன் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே சோ எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். பாருங்க இவ்வளவு பண்டில் பண்டலா நிறைய இருக்கு ஃபுல்லா. சோ இந்த ஒரு ரோல் வந்து அப்படியே வாங்கிக்கலாம். புது கேட்டலாக்ஸ் டீலர்ஷிப்லாம் குடுக்குறீங்களா? இப்போ புதுசா வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஹோல்சேல் டீலர் ரொம்ப கம்மி, நல்லா சம்பாதிக்கலாம். ஆக்சுவலா கரெக்டா பண்ண நல்லா சம்பாதிக்கலாம். கண்டிப்பா அவங்கவுங்க அவங்க லோக்கல் ஊர்ல ஏரியாலயே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே சோ பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட்லாம் கிடையாது, சின்ன இன்வெஸ்ட்மென்ட் தான். சின்ன இன்வெஸ்ட்மென்ட் தான். கேட்லாக்ஸ் மட்டும் வாங்களே போதும். கேட்லாக்ஸ் அவங்க கஸ்டமரை காமிச்சிட்டு ஆர்டர் எடுத்து டிசைன் நம்பர் மட்டும் கொடுத்தாங்கன்னா நான் இங்க இந்த ரோல் சப்ளை பண்ணி அனுப்பிச்சிரும். ஓகே ஒரு லாஸ் இல்லாத ஒரு பிசினஸா இருக்கும். ப்ராஃபிட் கண்டிப்பா லாஸ் பெருசா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பிசினஸ் வீடியோஸும் போட்டுருக்கோம். ஒரு பிசினஸ் நோக்கத்தோட பாக்குறீங்கன்னா நீங்க இங்க வாங்கி இது பண்ணிக்கலாம். பா மேலெல்லாம் எப்படி ப்ரோ எடுக்கு நீங்க ஏறி அடிக்கிறீங்களா? அப்படியா? ஓகே. ஸோ ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு. அவங்களோட ஒரு புதையலை வந்து முதல் தடவை திறந்து காட்டியிருக்காங்க நமக்காக. ஸோ மேலே தீர தீர இல்லை யாராவது ஆர்டர் பண்ணா இங்கிருந்து எடுத்து டிஸ்பேச் பண்ணுவீங்களா? ஓகே. வெரைட்டிஸ் யாரும் வச்சிருக்கோம், நம்ம தான் இம்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஒரு பெரிய கம்பெனி ஸ்டுடியோ மார்வல். ப்ரோ மார்வல் ஃபேனா ப்ரோ? நிறையவே. ஸ்டுடியோ மார்வலோட இன்னொரு குடோன் ரெண்டாவது குடோன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது வாங்கிட்டு அப்படியே ப்ரோ சூப்பர். 5000 க்கே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மா ஸ்டார்ட் பண்ணலாம். வேற லெவல் ப்ரோ. ஒரு ஸ்டார்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அந்த இன்ட்ரஸ்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம் லோ ரிஸ்க்ல. ஓகே. இன்னும் அதிகமா கேட்டலாக்ஸ் வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு 5 வெரைட்டி பண்ணி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பண்ணலாம். சோ அந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா அது உங்ககிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் மட்டும் டிசைன் நம்ம கொடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் கொடுத்தானா ஈவினிங் டிஸ்பேச் பண்ணுவோம். ஓகே. இது ஒரு தனி பிசினஸாவே பண்ணலாம். நல்ல ஒரு லாபமும் இருக்கும். நல்லாவே இருக்கும். கண்டிப்பா. ஓகே. வால்பேப்பர் பிசினஸ் பண்ணுன்னு யாராவது நீங்க ஐடியா இருந்ததுன்னா இது பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே அந்த கிளியரன்ஸ் ரோல் ₹1 ரோல்லாம் கேக்குறாங்க தெரியுமா? ஆமா. அவங்க தான் செக்மெண்ட் தான் இது. கிளியரன்ஸ் ஏரா? அந்த ₹1 ₹5 கேட்டாங்க தெரியுமா? ஆமா ஆமா. இந்த செக்மெண்ட் தான் அது. ஓகே. அந்த ₹1 ரோல். ₹1 ஒரு ஸ்கொயர் ஃபீட். கேட்டாங்க நிறைய பேர் ஸ்டாக் வச்சிருக்கீங்களா சும்மா சொல்றீங்களா? இதெல்லாம் தான் அந்த ₹1 ரோல். ஓகே. இங்க பாத்துக்கங்க गाइस. நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கேட்றீங்க போல. ₹1 எப்படி தெரியும் போய் சொல்லாதீங்கன்னு. இவ்ளோ ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு உள்ள. ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ₹1 கிளியரன்ஸ் சேல். இது எல்லாமே ₹1 தான் கிளியரன்ஸ் சேல். ஆக்சுவலா 3 ரேக் இருந்தது, இங்க 1 ரேக் மட்டும் தான் இருக்கு. மிச்சம் எல்லாம் காலி ஆயிச்சா? எல்லாம் காலி ஆயிச்சு. இந்த காலி ஆயிச்சதுக்கு மேல நீங்க பாத்துக்கலாம். இதுல எல்லாம் மிக்ஸா இருக்கு. ₹1 இருக்கு, ₹5 இருக்கு, மிக்ஸரா இருக்கு. ப்ரோ அப்ப ₹1 உங்ககிட்ட வாங்கிட்டு போய் ₹2 விக்கலாமா? ஏன்னா அதுவே கம்மியான ரேட் தானே. ஆர்கிடெக்ட்ஸ் எங்க வாங்கிட்டு போயிட்டு அதிகமா ரேட் அவங்க கஸ்டமர் வித்துறாங்க. அப்படியே வாங்கிட்டு போயிருக்காங்க. அது அவங்க டாலன்ட். ஓகே. இங்க பாருங்க गाइस, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது ஒரு என்ன டிசைன்? இதெல்லாம் அந்த 10 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரோல் பேப்பர். 10 ரூபா ஸ்கொயர் ஃபீட். 10 ரூபா ஸ்கொயர் ஃபீட். அதுவே இவ்வளவு சூப்பரா இருக்கு. பக்கா இதெல்லாம் பக்கா பேக்டு மெட்டீரியல்ஸ். கிராண்டா இருக்கு. இங்க பாருங்க அப்படியே குவிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. இங்க பாரு எல்லாமே காலி ஆயிருச்சு இவங்க. ₹1 சேல் போட்டதுனால ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு. நீ ஏறி உட்காந்துக்கலாம்ல அதுல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஹோல்சேலா எடுத்தா டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கிறோம். ஓகே. புது புது டீலர்ஸ் ப்ளீஸ் யூ வெல்கம். நிறைய புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏ சப்போர்ட் ஸ்டுடியோ மார்வல்ஸ் எடுத்து அவங்க ஒரு ஓன் நேம் வச்சு அவங்க இது பண்ணலாம். சூப்பர் ப்ரோ, உங்கள் ஷாப்பு பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். பை. தேங்க்யூ.